إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أنبارنا شهودر قلي سنرى بعدتل إسلات مدل كدميانا ஷஹாதாவின் முதல் பகுதியை பார்த்தோம். ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதுதான் அந்த பகுதி. இரண்டாவது பகுதி வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ், அல்லாஹுவை தவிர வணக்கத்துக்குரியவன், வணக்கத்துக்கு தகுதியானவன், உண்மையாக வணங்கப்படுகின்றவன், வேறு யாரும் இல்லை என்று சாட்சி கூறுவது ஷஹாதாவின் முதல் பகுதி. இரண்டாவது பகுதி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய தூதர் என்று சாட்சி கூறுவது. இதற்குரிய ஆதாரத்தை நூலாசிரியர் குறிப்பிட்டிருக்கின்றார். மூலநூலிலே என்ன சொல்கின்றார்? கௌலுஹு தலீலு ஷஹாதத்தி அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் கௌலுஹு தஆலா லகத் ஜாஅகும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரவூஃபுர் ரஹீம். இந்த வசனத்திலே என்ன சொல்கிறார் அல்லாஹு தஆலா? லகத் ஜாஅகும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும். இது ஷஹாதாவுக்குரிய ஆதாரம். அதாவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய தூதர் என்பதற்குரிய ஆதாரம். இதனுடைய அர்த்தம் என்ன? லகத் ஜாஅகும் ரசூலும், உங்களிடத்திலே ஒரு தூதர் வந்திருக்கின்றார், உங்கள் உறுதியாக உங்களிடம் ஒரு தூதர் வந்திருக்கின்றார். மின் அன்ஃபுசிக்கும், அவர் உங்களிலிருந்தே வந்திருக்கிறார். அசீசுன் அலைஹி மா அனித்தும், நீங்கள் சிரமப்படுவது அவருக்கு கஷ்டமாக இருக்கிறது. நீங்கள் கஷ்டப்படுவதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பவில்லை, அவருக்கு அது கஷ்டமாக இருக்கிறது. ஹரீசுன் அலைக்கும், உங்கள் மீது பேராவல் கொண்டவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கள் மீது மிகவும் ஆர்வப்பட்டார்கள். நாங்கள் ஹிதாயத்தில் இருக்க வேண்டும், எங்களுக்கு நலவுகள் தான் கிடைக்க வேண்டும், நாங்கள் சொர்க்கம் போக வேண்டும், எங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படக்கூடாது என்பதிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹரீஸுன் அலைக்கும், உங்கள் மீது மிகவும் பேராவல் கொண்டவர்களாக இருந்தார்கள். பில் முஃமினீன ரவூஃபுர் ரஹீம், மூமீன்கள் விடயத்தில் நபி அவர்கள் ரவூஃபாக இருந்தார்கள், ரஹீமாக இருந்தார்கள். ரவூஃப் என்றால் மிகவுமே கருணையுடையவர்களாக, மிகவுமே அன்பு காட்டக்கூடியவர்களாக, இரக்கமுடையவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே குறிப்பிடுகின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை நேசித்தார்கள், எங்களுடைய பெற்றோரை விட எங்களை நேசித்தார்கள், நாங்கள் எங்களை நேசிப்பதை விட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை நேசித்தார்கள். நாங்கள் ஹிதாயத் எங்களுக்கு கிடைக்க வேண்டும், நாங்கள் நேர்வழியில் செல்ல வேண்டும் என்பதிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் எங்கள் மீது அன்பு கொண்டவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதனை அல்லாஹு தஆலா இந்த குர்ஆன் வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். எனவே இந்த வசனம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய தூதர் என்பதற்கு ஆதாரமாக இருக்கிறது. அதே நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்த சில முக்கியமான பண்புகளையும் எடுத்து சொல்கிறது. இங்கே அல்லாஹு தஆலா நபி அவர்கள் உங்களிடத்திலே வந்திருப்பதை சொல்கின்ற பொழுது, அல்லாஹுடைய தூதர் என்று சொல்கின்ற பொழுது உறுதியாக சொல்கிறான். லகது, இந்த இடத்திலே லாம் கது என்ற சொற்களை பயன்படுத்தி இந்த செய்தியை அல்லாஹ் உறுதிப்படுத்தி இருக்கிறான். அதே நேரத்தில் இந்த இடத்திலே மறைமுகமாக ஒரு சத்தியம் இருக்கிறது. அடுத்ததாக மூலநூலாசிரியர் என்ன குறிப்பிடுகிறார் என்றால், இந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற இந்த வார்த்தை நாங்கள் சாட்சி சொல்கிறோம், அல்லாஹுடைய தூதர் என்று சாட்சி சொல்கிறோம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய தூதர் என்று ஷஹாதா சாட்சி சொல்கிறோம். எனவே இந்த சாட்சி சொல்வதுடைய தாத்பரியம் என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன என்பதை மூலநூலாசிரியர் சொல்கிறார். ومعنى شهادتي ان محمدا رسول الله محمد صلى الله عليه وسلم அவர்கள் ரசூல், அல்லாஹ்வுடைய தூதர் என்று சாட்சி சொல்வதின் அர்த்தம் என்ன தெரியுமா? நான்கு விடயங்களை குறிப்பிடுகிறார். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். طاعته فيما امر, நபி அவர்கள் ஏவியதில் அவர்களுக்கு நாங்கள் வழிபடுவது. நபி அவர்கள் ஏதாவது ஒன்றை எங்களுக்கு ஏவினால் அதனை நாங்கள் செய்வது, அதிலே நாங்கள் நபி அவர்களுக்கு கட்டுப்படுவது. ஒத்தஸ்தீக்குஹு ஃபீமா அஹ்பர், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை
எங்களுக்கு செய்தியாக சொல்லியிருக்கிறார்களோ அதிலே நாங்கள் அவர்களை உண்மைப்படுத்துவது. ஒரு செய்தி நபி அவர்கள் தான் சொன்னார்கள் என்று எங்களுக்கு உறுதியாக கிடைத்தால் அதனை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், உண்மைப்படுத்த வேண்டும். நபி அவர்கள் சொன்னார்கள் என்று உறுதியாக வேண்டும், அந்த செய்தியை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், உண்மைப்படுத்த வேண்டும். அது இறந்த காலமாக இருக்கலாம், நிகழ்காலமாக இருக்கலாம், கடந்த காலத்து எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய செய்தியாக இருக்கலாம். எந்த செய்தியை நபி அவர்கள் சொன்னாலும் நாங்கள் நபி அவர்களை அல்லாஹ்வுடைய தூதராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பால் என்ன செய்ய வேண்டும், அதை உண்மை என்று நாங்கள் நம்ப வேண்டும், உண்மைப்படுத்த வேண்டும். மூன்றாவது வஜ்தினாபு மஅன்ஹு நஹா வஸஜர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை தடுத்தார்களோ, எதை விளக்கினார்களோ அதிலிருந்து நாமும் விலகி இருக்க வேண்டும். நபி அவர்கள் எங்களுக்கு எதை செய்யக்கூடாது என்று தடுத்தார்களோ அதை நாம் செய்யக்கூடாது. நான்காவது விடயம் வஅல்லா யுஅபதல்லாஹு இல்லா பிமா ஷரா. நபி அவர்கள் காட்டித்தந்த முறையிலே அன்றி அல்லாஹு தாலாவை வணங்கக்கூடாது. அல்லாஹு தாலாவை வணங்கக்கூடாது. அல்லாஹு தாலா வணங்கப்பட வேண்டும் எப்படி, நாங்கள் எப்படி அல்லாஹுவை வணங்க வேண்டும், நபி அவர்கள் காட்டித்தந்த முறையில் மாத்திரம்தான் நாம் அல்லாஹுவை வணங்க வேண்டும். இதுதான் நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹுடைய தூதராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பதற்குரிய அர்த்தம். ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கட்டளையிட்ட விடயத்திலே நாங்கள் அவர்களுக்கு கட்டுப்பட வேண்டும் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஓர்டரை எங்கிருந்து எடுத்து எங்களுக்கு சொல்கிறார்கள், அல்லாஹுவிடமிருந்து எங்களுக்கு எத்தி வைக்கிறார்கள். நபி அவர்கள் அல்லாஹுவிடமிருந்து எத்தி வைக்கக்கூடியவர்கள், அல்லாஹுடைய தூதர் அவர்கள். அவர்கள் சொல்வதே அல்லாஹு தாலா சொல்வதற்கு சமமாக இருக்கிறது. அல்லாஹு தாலாவுடைய கட்டளைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். ஏன் நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை நாங்கள் உண்மைப்படுத்த வேண்டும், அவர்கள் சொல்லக்கூடிய தகவல்களை? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்ஸாதிக், உண்மையாளர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிலும் செயலிலும் உண்மையாளர்களாக இருந்தார்கள். அதே போல் மஸ்தூக், அவரிடத்திலே சொல்லப்பட்ட செய்தியும் உண்மையான செய்தி. அல்லாஹ்விடமிருந்து அவருக்கு அவரிடத்தில் உண்மைதான் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. அதேபோன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்றாவது விடயம் எதை தடுத்தார்களோ அதை நாங்கள் தவிர்ந்து நடப்போம். இதான் மூன்றாவது. நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதராக அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்றால் என்ன அர்த்தம், அவர்கள் எங்களுக்கு எதை செய்யக்கூடாது என்று சொல்லக்கூடாது என்று தடுத்தார்களோ அதை நாங்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டும். தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் என்ன, அது ஒரு பக்கத்தில் இருக்க வேண்டும், நாங்கள் இன்னொரு பக்கத்தில் இருக்க வேண்டும், அதை நாங்கள் செய்யக்கூடாது. நான்காவது விடயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அல்லாஹு தாலாவை வணங்கி இருக்கிறார்களோ அவ்வாறு தான் நாங்கள் வணங்க வேண்டும். எவ்வாறு எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்களோ, காட்டி தந்திருக்கிறார்களோ அதை மீறி நாங்கள் வணங்கக்கூடாது, அதற்கு மாற்றமாக நாங்கள் வணங்கக்கூடாது என்றால், அல்லாஹு தாலா நபியை எதற்காக அனுப்பியிருக்கிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்களுக்கு பின்பற்றுவதற்காக அனுப்பியிருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்யக்கூடிய அனைத்து இபாதத்துக்களும் அவர்கள் அல்லாஹ்விடமிருந்து வஹியாக பெற்றது. எனவே நாம் அல்லாஹு தாலாவை வணங்க வேண்டுமென்றால் அல்லாஹ் விரும்பக்கூடிய முறையிலே தான் வணங்க வேண்டும். அந்த முறையைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். அதற்குத்தான் அல்லாஹு தாலா அவனுடைய தூதரை அனுப்பியிருக்கின்றான். எனவே நாம் இந்த நான்கு விடயங்களிலும் செயல்பட்டால்தான், சரியான முறையிலே பேணினால்தான் உண்மையிலே நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹுடைய தூதராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அல்லாஹுடைய தூதராக சாட்சி சொல்கிறோம் என்பதற்குரிய சரியான அர்த்தமாக இருக்கிறது. எனவே இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்திலே நாங்கள் இஸ்லாத்தின் இரண்டாவது ருக்ன், இரண்டாவது தூணான தொழுகை, அதோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள், அடுத்த ஏனைய தூண்களை பற்றியும் பார்க்கலாம்.